இந்த சின்ன பிள்ளைங்க சண்டை பார்த்துருக்கீங்களா, செம்ம க்யூட்டாக இருக்கும். சண்டை போட்டு உடனே சமாதானம் ஆகி சேர்ந்துக்குங்க. ஆனால் பாருங்கள், நம்மளால் தான் அது முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம வளர வளர உள்ளுக்குள்ள வச அது வாட்டுக்கு விரவி கிடக்குது. அது குட்டி பிள்ளைங்க நெஞ்சில் அது கிடையாது. அது எக்ஸாம்பிள் தான் இது. சே சொல்லு, சே சொல்லு, சாரி சொல்லு நீ. சே ரெண்டு பேரும் முத்த கூட நீ கூட எப்படி வேற லெவல்ல செம்ம க்யூட். சின்ன பிள்ளைங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறப்ப நம்ம அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறோம் சார். சும்மா வாப்பாண்ணாங்க. சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்குது. சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்குது. உண்மையிலே நம்ம வெளியில் பல இடங்களில் நம்ம பயலுக்கு நிம்மதியை தேடி அலையிறாங்க. மெடிடேஷனுக்கு போகிறேன்றாங்க, யோகா கிளாஸு பண்ணுறேன்றாங்க. வீட்டில் போய் பாருங்கடா, இந்த மாதிரி அவங்க கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசுகளே. உண்மையில் இதெல்லாம் பார்க்காம இருக்கிறதுனால தான் மனசு துரு பிடிச்சி போய் கர கரன் இருக்கு. இதை மட்டும் இந்த மாதிரி உட்காந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசி பாருங்க. அவங்க கூட ஜாலியாக நேரம் போகிறதே தெரியாதுடா. என்ன அவங்க கிட்ட உட்காந்தா இதுக்கிட்ட உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நினப்பு பல பேருக்கு. வெளியில் போயிட்டு நாலு பேர்கிட்ட பேசணும், வேலையை பார்த்தா அப்படின்னா ஒரு பத்து காசு சம்பாதிக்கலாம். எல்லோரும் யாருக்கு சம்பாதிக்கிறோம், எதுக்கு சம்பாதி? இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணலன்னு வையேன், செத்துருவேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் செத்துருவேன். சேர்த்து பிரயோஜனம் இல்லை. ஏன்னா கிடைக்காத இதெல்லாம் போயிருச்சுன்னு வையேன், கிடைக்காது. கிரிஞ்சு தான் இருந்தாலும் சொல்கிறேன், காசு பணம் கருமை எப்போ வரும் எப்போ போகும்னு தெரியாது. ஆனால் இந்த நிமிஷம் இருக்கு பற்றியா, இவங்க கூட உட்காந்து பேசுறது. இந்த நிமிஷம் இப்போ போயிருச்சுன்னா இனிமேல் மயிரே உணவு கிடைக்காது. ஒன்றும் இல்லை சார், 10 கோடி ரூபா நீங்கள் வச்சு கொண்டு போய் கொடுத்தாலும் இதை திரும்ப வாங்க முடியாது. 10 கோடி அம்பானியே ஆனாலும் வாட்சில் இந்த பக்கம் உள்ளு போச்சுன்னா போனது போனது தான். ஸோ ஃபேமிலி கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மூமெண்ட்ஸு எங்கேயுமே கிடைக்காது. ரொம்ப 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 கஷ்டம். எல்லாருக்கும் இது அமைகிறதில்ல. அதாவது அமைஞ்சு இருக்கிறவ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கன்னு தான் சொல்கிறேன். வெளியில் வேற இங்கே ஒரு ரொம்ப இல்லை வேண்டாம், ஒரு அரை மணி நேரம் அந்த பிள்ளைய கூட பேசிக்கிட்டு இருங்களே. மக்கள் உலகத்தில் எல்லாத்தையும் மறந்துடலாம் சார். நீனும் குழந்தையா மாறிடுவேனா பார்த்துக்க. அந்த இடத்துல எல்லோரும் இந்த குழந்தை மனசு மாதிரி இருந்துச்சுன்னு வையே. ஏன்னா உனக்கே தோணுச்சா இன்றைக்கி நம்ம இவங்க கூட சண்டை போட்டோம், இந்த மாதிரி ஆயிருந்தா நல்லா இருக்குமே, இந்த மாதிரி இந்த சின்ன பிள்ளைய மாதிரி எல்லோரும் இருந்துட்டோன்னு வச்சுக்கையே, எந்த பிரச்சனையும் வராது. மறக்க முடியாது. அந்த பிள்ளைய மனசுக்குள்ளே எதுவும் கிடையாது. மேட்ரு தான் நம்ம மனசுக்குள்ளே அவ்வளவு வசம் கிடக்கு. அந்த பிள்ளைய மனசில் அந்த வசம் கிடையவே கிடையாது. இந்த ரெண்டு பிள்ளைகளும் உண்மையிலேயே இறங்கி வந்த அந்த ஏஞ்சல் மாதிரியே இருக்குது. லவ் யூ கைஸ் உண்மையிலே.